ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமரல் பந்தோன அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அந்தமாரி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அதுமாரி வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வந்து பழைய சிலபஸ் மெத்தடில் தான் வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாலும் அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா வந்து என்ன படிக்குதுன்னு தெரியாத முடிச்சிருந்தவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பானது இருந்துச்சு. ஸோ இது எந்தளவுக்கு அஃபிஷியலாக வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கலனாலும் இருந்தாலும் நமக்கு உண்டான ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இது இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போகக்கூடான ஒரு கீயாக கூட நம்ம இதை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படின்னும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த அனுசன் வந்ததுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. அது முன்னாடி வந்து வருமா வர, அதாவது தமிழ் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்போ என்னாச்சுன்னா தமிழ் வந்துச்சு. எப்படி படிக்கலாம், எதை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ இவனால் நம்ம தமிழே தொடாமல் இருந்தமே, ஸோ தமிழ் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற பல டவுட்ஸ் வந்து வந்துச்சு. ஒரு டவுட் இருந்தது, இப்போ வந்து பல டவுட்டாக மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்லேயே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து மேஜராக எல்லாருமே கேட்டிருந்தால் ஒரு சில டவுட்ஸை தான் அதில் கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். என்ன டவுட்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல் டவுட்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன லெசன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியல சார் அப்படின்னு, அதே மாதிரி எப்படி சார் படிக்கிறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கலாம், அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி படிக்கலாம், அதாவது டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி படிக்கலாமா இல்லை சமச்சர் புக்ஸை பேஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து நான் ஒவ்வொரு டவுட்டை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். முதல் டவுட் என்னென்னா எப்படி சார் ஆரம்பிக்கிறது அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் கண்டினியூ, அதாவது சுத்தமாக படிக்காதவங்க அல்லது பார்த்தினா புதுசாக இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ரெண்டு பேருக்கு வந்து நான் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை இப்போ தான் சார் நான் படிக்க போகிறேன் அப்படி இல்லைனா நான் இது வரைக்கும் அதாவது படிச்சிருந்தேன், இப்போ வந்து ரீசெண்டாக விட்டுருந்தா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டான சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான சப்ஜெக்டாக இருக்கும், சரிங்களா? நம்ம ஒரு அரசாங்க சட்டத்தை அப்படின்னும்போது அந்த அரசாங்க சட்டம் அது தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால என்னுடைய சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை படிங்க. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கான்ஸ்டியூஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா நேஷ் மவுண்ட் படிங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டான விஷயம், ஒரு ஸ்டோரி பேஸ்டு சப்ஜெக்ட்ன்றதுனால இதில் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த அடுத்த விஷயங்கள் போகும்போது, அடுத்த லெசன் போகும்போது உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னுடைய சஜஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க. ஆர்டராக தான் வரணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும், அப்புறம் வந்து நேஷ் மவுண்ட், அப்புறம் கான்ஸ்டியூ, அப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லாம் படிக்காது. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் படிங்க, இது ரொம்ப பிடிச்சது, இது கொஞ்சம் பிடிச்சது, இது சுத்தமாக பிடிக்காது. அப்போ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது படிச்சுங்க, அப்புறம் ஓரளவுக்கு பிடிச்சது, அப்புறம் கொஞ்சமாக பிடிச்சது, அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டிகிட்டே வரும். சரி, அதாவது குறைஞ்சாலுமே நீ என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங்கில் படிக்க 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 படிக்க, ஸோ நம்ம ஓகேப்பா நம்ம ஒரு 50% முடிச்சிடும், ஒரு 20% முடிச்சுன்ற ஒரு தைரியம் இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதை சார் பேஸ் பண்ணி படிக்கணும், சமச்சர் புக்கு பேஸ் பண்ணுமா இல்லை டெக்ஸ்ட் புக்கு பேஸ் பண்ணுமா, அதாவது சிலபஸை பேஸ் பண்ணுனா என்ன பொறுத்த வரைக்கும் சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க. ஏன்னா சிலபஸ் தான் முக்கியம் சார். குரூப் ஃபோருக்கு சிலபஸ் சொல்லுன்னா பழைய சிலபஸ் தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்படியே எந்த மாட்டம் இருக்காது. தமிழ் பொறுத்த வரைக்கும் 6th to 12th வரைக்கும் தமிழ் படிங்க, ஜிகே பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் படிங்க. சரி, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் 11th to 12th படிக்கலாமானா, 11th to 12th எல்லாமே படிக்க தேவையில்ல. சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 10th வரைக்கும் படித்தாலே போதும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி கூட அந்தளவுக்கு கவர் தான், அதாவது நேஷ் மவுண்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே படிக்கலாமல் இருக்கும், சரிங்களா? அது ரெண்டு மட்டும் நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ரா, அதாவது 6th அதாவது 11th to 12th இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன், அதாவது இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் சேர்த்து படிங்க, சரிங்களா? அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம், அதாவது சிலபஸ் நம்ம பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, அந்த சிலபஸை இருக்கிறத மட்டும் டெக்ஸ்ட் புக்கில் எங்கே இருக்கோ அதை தேடி படிங்க, ஓகேங்களா? என் தேவையில்லாமலாம் படிங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா பழைய கற்காலம் புதிய கற்காலம் ஆறாம் புக்கிலேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் அது ரெண்டுமே வந்து நமக்கு சிலபஸை கிடையாது. நமக்கு வந்து சிந்து சமநாகத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் சிந்து சமநாகத்துலேருந்து படிக்க ஆரம்பிங்க, நமக்கு அது ரெண்டுமே கிடையாது, சரிங்களா? அதனால் நீங்கள் அதை ஒதுக்கிட்டு மீதியை மட்டும் படிங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது மூணாவது டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போ நம்ம எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு நாள் 7 மணி நேரம் படிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்னுடைய கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுங்க, சரிங்களா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க. வடிவில் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணால் அந்த விஷயம் நல்லாயிருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள், அதுக்கு நமக்கு பிளானிங் முக்கியம். அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிங்க, அது முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அதுக்கு உண்டான ஒரு பிளான் போட்டு வச்சிங்க, அந்த பிளான் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பிளான் போடுறத ஒரு டைம் டேபிள் போட்டு படிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம இதில் வந்து நான் முக்கியமாக மேஜரான விஷயங்களாக சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு ஆட்டி ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் என்ன படிக்க போனால் அதுக்கு மெட்டீரியல் கரெக்ட் பண்ணிங்க, சிலபஸ் ஃபஸ்ட்டு சிலபஸ்,
அப்புறம் அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குண்டான நோட்புக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி அதுக்கான டைம் டேபிள். இது மூணுமே போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா போதும். ஸோ அதேமாதிரி டைம் டேபிள் போடும்போது என் ஃப்ரெண்டு வந்து 8 மணி நேரம் போட்டிருக்கான் சார், நான் 8 மணி நேரம் போடணும் அந்தமாதிரிலாம் போடாதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு என்னால் 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் படிக்க முடியுமோ அந்த 2 மணி நேரத்துக்கு மட்டும் டைம் டேபிள் போடுங்க, ஸ்கெடியூல் போடுங்க. ஸோ ஸ்கெடியூல் எடுத்து ரொம்ப முக்கியம். இதை போட்டிங்க ரெகுலராக அதேமாதிரி கண்டினியூவாக படிங்க. ஒரு நாள் விட்டு மட்டும் படிக்கிறது, 2 நாள் விட்டு படிக்கிறதுலாம் படிக்காதீங்க. கண்டினியூவாக நீங்கள் படிச்சிங்களா போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் 2 மணி நேரம் படித்தாலும் சரி, 10 மணி நேரம் படித்தாலும் சரி, அந்த கண்டினியூ ரீடிங்ஸ் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தயவு செஞ்சு நான் சொன்னக்கூடிய இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் முடிச்சுட்டு இருக்காதிங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.